ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நிஞ்சா 300 ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம கூட வந்து இந்த 300 ஓனர் வந்திருக்காரு. ப்ரோ, ஹலோ ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் சிவசூர்யா. சிவசூர்யா, தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, கேட்டானே இந்த பைக் கொடுத்தது. ஸோ வந்து இவர்கிட்ட கேட்போம், ப்ரோ இந்த பைக் வாங்கி உங்களுக்கு எத்தனை வருஷம் ப்ரோ ஆகுது? 1 இயர் 4 மந்த்ஸ் ஆகுது. 1 இயர் 4 மந்த்ஸ் ஆகுது ப்ரோ. எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டிருக்கீங்க ப்ரோ? நான் 32,000 ஓட்டிருக்கேன் இதுவரைக்கும். 32,000 ஓட்டிருக்கீங்க. ஏன் ப்ரோ வந்து 300 செக்மெண்ட்ஸில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நிறையா பைக் இருக்குது, ஏன் நீங்கள் வந்து நிஞ்சா 300 வந்து போய் சூஸ் பண்ணீங்க? நிஞ்சா 300 யூஸ் பண்ண ஒரு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் சிலிண்டர் இன்ஜின். அதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து எல்லாருமே நார்மலாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்வின் சிலிண்டர் இன்ஜின் ப்ளஸ் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கவாசக்கி நிஞ்சானா வந்து ஒரு க்ரேஸ் அந்த மாதிரி. அதனால் வந்து இந்த 300 வந்து சூஸ் பண்ணினான். சரி ப்ரோ, சரி ப்ரோ. நீங்கள் வந்து இந்த வண்டியை வாங்கி 1.5 இயர்ஸ் ஆச்சு. நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த வண்டியில் என்ன ப்ரோ சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம்னா மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட கலர் ஒரு 100 வண்டி 50 வண்டி இருக்கிற இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 நம்ம வண்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே வந்து யூனிக்னஸ் தெரியும். ஓ சரி சரி. வண்டி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்டினஸ் எல்லாமே தனியாக தெரியும். இப்போ பார்க்குறவங்களை வந்து திரும்பி பார்க்க வைக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருக்கு சொல்கிறீங்க, இந்த இது மட்டும்தான் உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வண்டியில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் கம்ஃபர்டபுள் பேஸ் வந்து உங்களுக்கு அதில் எதாவது பிடிச்சிருக்கு? எதுவும் குறை இருக்கா கம்ஃபர்டபுளில்? கம்ஃபர்டபுளாக பொறுத்தளவுக்கு இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இப்போ நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கேன். எனக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப அடாப்டிவாக இருக்கும். பார்க்குறவங்க சொல்லுவாங்க செட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. பட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஓட்டுறதும் சரி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸாக நாங்கள் வந்து எந்த பிரேக்கிங் இல்லாமல் பாண்டிச்சேரி சென்னை எல்லாத்துக்கும் போயிட்டு வந்திருக்கோம். எனக்கு அந்த எந்த ஒரு ஃபீலுமே தெரியாது. ஒரு உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. நல்லாயிருக்கும். ஒரு ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி, பில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்து கம்மியாக இருக்கும். பட் ரைடருக்கு வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. அது மாதிரி மெயினான இன்னொன்று ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் தான் அந்த வண்டியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டே. ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கவாசக்கி இன்ஜினை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. ரீஃபைன்மெண்ட் பக்காவாக இருக்கும். அதாவது அந்த மற்ற இன்ஜின்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா அந்த இன்ஜினில் வந்து நாய்ஸ் கேட்கும் ஒரு இது தெரியாது. இது வந்து உங்களுக்கு ரைட் பண்ண உங்களுக்கு இன்னும் ஓட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சூப்பர் ப்ரோ. இதில் வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, இதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்லி என்ன ஃபீல் பண்ணீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இல்லாதது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு பைக்கராக வந்து நான் அந்த ஏபிஎஸ் இதை வந்து சொல்கிறேன். பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எனக்கு ஏபிஎஸ்ஸும் வந்து ஒரு பெருசாக தெரில. ஏன்னா நார்மலாக நம்ம சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது நம்ம கியர் கட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இந்த பிரேக்ஸ் வந்து ஒரு ஸ்கில்லு ரைடர்னாக இருந்தால் இந்த பிரேக்ஸே வந்து போதுமானது தான். ஏபிஎஸ்ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி தான். இன்னொரு பிடிக்காத விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்துன்னா இன்டர்நேஷ்னலி ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்க்குன்னு வந்து ஒரு ஹைட் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஊரில் வந்து அப்படி போடுறது கிடையாது. ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கட்ட சொன்னால் செவர் மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கீழே டச் ஆகி இன்ஜின் சம்பு பிரேக் ஆச்சுன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பேரிங்ஸே அடி வாங்க சொன்னாலும் அதை சேஞ்ச் பேரிங்ஸ் அடி ஆகாது மேக்ஸிமம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்ஜின் சம்பு அந்த ஆயில் போல்டு வரும் அந்த இடம் அடி ஆகும். ப்ரோ அந்த பேரிங்ஸ் வந்து கீழே உரச வாய்ப்பு இருக்கு. பேரிங்ஸ் உரக்க உரச வாய்ப்பு இருக்காது. பேரிங்ஸ் ரொம்ப மைனூட்டாக நல்லா டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கார்னரிங்லேயும் சரி கார்னரிங்கில் ஃபேரிங்ஸ் டச்சே ஆகாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆகிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ரெஸ்ட் உரசுற ஆமாம் அந்த ஸ்லைடர் தான் உரசும். மற்றபடி உங்களுக்கு ஃபேரிங்ஸ் டச் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் வந்து 32,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கீங்க. 32,000 கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி இந்த பைக் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஓ அதாவது நீங்கள் இப்போ ஒரு வண்டியை டெய்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டெய்லியும் இந்த வண்டியை ஓட்டும் போதுமே உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு மண்டே டெய்லி நீங்கள் இப்போ ஒரு காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க நானும் இல்லை ஒரு சண்டே ரைடு இந்த மாதிரி எப்போ எடுத்துகிட்டு போனாலும் சரி உங்களுக்கு இந்த வண்டி வந்து உங்களோட ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் தான். அது வந்து என்ட்ரி லெவல், அதாவது வந்து 300 cc. ஆமாம் என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் குவார்ட்டர் லிட்டர் கிளாஸில் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு சொபஸ்டிகேட்டடாக இருக்கும். ஒரு உங்களுக்கு ஓட்ட நல்ல ஃபீல் கொடுக்கும். உங்களுக்கு அந்த இன்ஜினோட நாய்ஸ் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. இது வந்து கவாசக்கி மேக்ஸிமம் வந்து அவங்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதனால் ஸ்பேர் பார்ட்ஸோட ப்ரைசிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இப்போ ப்ரீமியம் பிராண்ட் வரனால வந்து அவங்க எல்லாமே வந்து குவாலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து வர வாய்ப்பு இருக்குது ப்ரோ. வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அதுவும் ஒன்று ஒரு விஷயம். பட்டு பார்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேட் இன் இந்தியா வெர்ஷன் விட்டுருக்காங்க. ஒரு சில பார்ட்ஸ் வந்து இந்தியன் மேக் பண்ணுறாங்க. அது வந்து ரேட்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த கிளச் கேபிள் ஆக்சிலேட்டர் கேபிள்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியன் மேக் பண்ணுறாங்க. பட் மற்றபடி வந்து அடிஷ்னலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜப்பான்ஸ் ஜப்பான்லேருந்து இது பண்ணி இம்போர்ட் பண்ணி தான் வருது.
ஸோ அதனுடைய காஸ்டிங்ஸ் டியூட்டி இந்த வைஸ் பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வேறு வந்து நான் வந்து எனக்கு வந்து இந்த வண்ணம் ரெண்டு மூணு டவுட் இருக்குது. இன்ஜின் செயின் நாய்ஸ் வந்து உங்களுக்கு வரதா ப்ரோ? செயின் நாய்ஸ் வரதில்லை ப்ரோ. அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் 300 to 400 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து லூப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளமே வராது. அதாவது நீங்கள் ஒன்ஸ் லூப் பண்ணிங்கன்னா 300 to 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம். 300 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக ஓட்டலாம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து வந்து செயினில் இருக்க லூப்லாம் இதாகிடும், நாய்ஸ் வரும். லூப் உங்களுக்கு ட்ரை ஆயிடுச்சுன்னா நாய்ஸ் வரும். தென் வந்து நம்ம மூவ் லூப் பண்ணிக்கணும். ப்ளஸ் செயின் க்ளீனிங் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு செயினோட லைஃப் வந்து அதிகரிக்கும். ஸ்ப்ராக்கெட் லைஃப் ஆமாம். எனக்கு வந்து ஓஇ ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 30,000 வரை வந்துச்சு. ஓஇ ஸ்ப்ராக்கெட்டு 30,000 வரை ஓட்டினேன். இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாங்கி போட்டிருக்கேன், ரோலானில் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் இந்த கோல்ட் செயின் பிபிஆர் கிட் வாங்கி போட்டிருக்கேன். இன்ஜின் நாய்ஸ் எதுவும் வந்து உங்களுக்கு வருதா ப்ரோ? இன்ஜின் நாய்ஸ் பொறுத்தளவில் எதுவும் வராது ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இப்போ வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டீங்கன்னா வந்து டென்ஷனர் நாய்ஸ் வரும். அதாவது வந்து வண்டி கோல்டு கண்டிஷனில் இருக்கும்போது மார்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன சவுண்டு வந்து ஒரு தனியாக ஒரு சவுண்டு நம்மளால் வந்து கேட்க ஹியர் பண்ண முடியும். கொஞ்சம் அந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனக்கப்புறம் அந்த சவுண்டு போயிடும். உங்களுக்கு ஃபுல்லாக நார்மலாக எப்பவும் இருக்குமோ அந்த இன்ஜின் ட்ரைவ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும். சரி ப்ரோ, இப்போ கவாசிக்கின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து கவாசிக்கு வச்சிருக்காரு. அவர் சொன்னார் என்னன்னா, கவாசிக்கு வண்டி எல்லாமே வந்து புது வண்டி வாங்கி ஒரு மாதம் வரைக்கும் ஃபஸ்ட் சர்வீஸ் வர வரைக்கும் வந்து வண்டி வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகும், ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த ஹீட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு? கண்டிப்பாக அதிகமாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கும்போது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து BS3 வச்சுருந்தாங்க. அதாவது எனக்கு முன்னாடி ஃபுல் க்ரீன் நிஞ்சா வச்சுருப்பாங்க. 250 இல்லை 300 இருந்துச்சா? ஃபுல் க்ரீனு ப்ளஸ் ஸ்பெஷல் எடிஷன் க்ரீன் வித் ஒயிட் அவங்களாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து BS3 இன்ஜினு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. இது BS4 மாடலில் இது வந்து செகண்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஹீட்டு இருக்கும்னாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு எனக்கு அடுத்து ஒரு 4,000 கிலோமீட்டர் தாண்டணும்னு அந்த ஹீட் எதுவுமே இல்லை. பக்காவாக இருக்கும் வண்டி எனக்கு, லாங்கிலும் சரி லோக்கல்லையும் சரி அந்த ஹீட் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகலை. சரி ப்ரோ, எனக்கு வேறு எதுவும் உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து வேறு எதுவும் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் இருக்கா? சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு சூப்பர் பைக்கு ஓட்டுற ஃபீல் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி லெவல் சூப்பர் பைக் ஓட்டுற ஃபீல் வேணும்னா நீங்கள் 300 கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் இன்னொன்று சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ் சொல்ல முடியாது, லோ மெயின்டெனன்ஸ் சொல்ல முடியாது, மீடியம் லெவல் மெயின்டெனன்ஸ். நீங்கள் ஆனால் அந்த வண்டியை ரெகுலர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் ரெகுலராக வந்து நீங்கள் வந்து நம்ம பைக் வாங்குறதே வந்து ஓரளவுக்கு வந்து அனுபவிக்கிறது தானே ப்ரோ. நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காண்டியாக பைக் வாங்குகிறோம். ஸோ வந்து சில பேர் வச்சுருப்பாங்க, பைக் வச்சுருக்காங்க நிறையா பேர் வந்து அவங்க வந்து எப்போயோ ஒரு தடவை எடுக்கிறாங்க. ஸோ நான்லாம் பார்த்தேன், நேராகவே பார்த்தேன். இந்த மதுரையிலே வந்து நிறையா சூப்பர் பைக்ஸ் வச்சுருக்காங்க. பட் நான் வந்து ஒரு டபிள்யூ ஆட்டோஸ் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க, அப்போ தான் பார்த்தேன் எவ்வளோ சூப்பர் பைக் மதுரையிலே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அப்படிலாம் இருக்காங்க. ஸோ வந்து டெய்லி யூஸ் பண்ணுறனால வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து எப்போயுமே வந்து கண்டிப்பாக கூட தான் வரும். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ்க்கு வந்து எவ்வளோ ப்ரோ பில் கட்டுறீங்க? ப்ரோ சர்வீஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் பெரு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரு நார்மலாக ஒரு ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5,000 to 6,000 வந்துடும் ப்ரோ. 6.5 வரை வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ யமஹாவே எடுத்துக்கிட்டோம்னா R15 சர்வீஸ் எடுத்தோம்னா வந்து 1,500 to 2,000 வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ அது ஒரு ப்ரீமியம் ப்ராண்ட். ஸோ வந்து அந்தளவுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க எல்லாமே வந்து அவங்க சர்வீஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்க இந்த கவாசிக்கியோட சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டேன் எப்படி ப்ரோ பண்ணுறாங்க சர்வீஸ்லாம்? சர்வீஸ் நல்லா இருக்குது ப்ரோ. சார் கவாசிக்கியோட சர்வீஸை பொறுத்தளவுக்கு வந்து குறை சொல்ல முடியாது. பட் அவங்க கன்சிடரபிள் லேபர் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது பேசுகிறான அவங்களோட ஷோரூம் ப்ளஸ் அவங்களோட சிஸ்டமேட்டிக். ஜென்ரல் சர்வீஸ்னு போயிட்டாலே இவ்வளோ லேபர்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸடு, அது வந்து சிஸ்டம்லேயே ஜென்ரேட் ஆயிரும். அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கன்சிடரபிள் மற்ற சார்ஜஸ் இந்த சர்வீசிங் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. சர்வீசிங் பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கு மேக்ஸிமம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஜிஞ்சா எடுக்குன்னு ஐடியா இருக்குன்னா உங்களுக்கு இப்போ ஒரு சர்வீஸ் இப்போ ஒரு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆவரேஜ் ஒரு ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் மாற்றாமல் ஒரு ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் நீங்கள் ஷோரூமில் கொண்டு விட்டிங்கனாலே வந்து 4.5 to 6.5 வந்துடும். அப்போ அதுக்கு வந்து நம்ம ஓரளவு அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் வந்து இந்த வண்டி வாங்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க ப்ரோ, இதோட கவாசிக்கி ஷோரூம் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. நீங்கள் சர்வீஸ் வந்து எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருவீங்களா? கரெக்டாக வந்து ப்ரோ நான் வந்து இண்டிகேட் பண்ணுவாங்களா ப்ரோ சர்வீஸ் டைம் வந்துருச்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட்லாம் பண்ணுவாங்க? கண்டிப்பாக ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 300 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடாக சர்வீஸ் ப்ரோ. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 6,000 கிலோமீட்டர்ஸ் அல்லது 8 months ஒன்ஸ் ப்ரோ சர்வீஸோட பீரியாடிக் சர்வீஸோட பீரியாடிக் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 சர்வீஸ் 13,000 வரை வந்து நான் ஷோரூமில் தான் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய மெக்கானிக்ஸ் நான் ஓரளவு இந்த ஃபீல்டில் இருக்கிறனால வந்து நான் எல்லாமே வந்து நானே நான் பார்த்துக்குறேன். ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே நான் பார்த்துக்குறேன். பீரியாடிக் ஒன்ஸ் இப்போ ஒரு 10,000 ஒரு லாங் கேப்பு
ஒரு 10,000 ஒரு 15,000 ஒன்ஸ் 10,000 ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் நான் கொண்டு விட்டுருவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு சில சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்து அது மட்டும் நான் உங்களை வந்து செக்அப் பண்ணிக்கிறேன். சரி, இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த பைக்கோட குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ப்ரோ சொல்லலாம்? பேரிங் சரி, இதில் வந்து டேங்க் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, இது கவுல் வந்து பிளாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி? எதுவும் வந்து தேவையில்லாத நாய்ஸ் வந்து பிளாஸ்டிக் நாய்ஸ் எதுவும் வருதா, இந்த மாதிரிலாம் எதாவது அப்சர்வ் பண்ணியிருக்கோம்? ப்ரோ குவாலிட்டின்னு பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேரிங்ஸ் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு ப்ரோ. எல்லாமே வந்து ஃபைபர் பிளாஸ்டிக் தான், எதுவுமே கீழே விழுந்தா உங்களுக்கு வந்து பிரேக் ஆக தான் செய்யும். பட் அந்த ரன்னிங்கில் இருக்கும் போது அந்த வைப்ரேஷன்ஸ் எதுவும் ஃபீல் பண்ண முடியாது, நல்லாயிருக்கும். அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த கேப்பிங்ஸ் அது எதுவும் இருக்காது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேங்கை பொறுத்தளவுக்கு நல்லா, இது வந்து ஸ்டீல் டேங்க், மெட்டல் டேங்க், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் பொறுத்தளவுக்கு வந்து சேசிஸ் வந்து சொல்லும் போல வந்து வண்டியோட வெயிட் வந்து கேர்ப் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 182 kgs. பட் ஆனால் உங்களுக்கு வண்டி ரைட் பண்ணும்போது அந்த வெயிட் தெரியாது, காரணம் அதனுடைய சேசிஸ் வந்து நான் சேசிஸோட அமைப்பு நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் வண்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன், பாயிண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து கட் பண்ணி நிறைய டைம் வந்து இது பண்ணியிருக்கேன் வண்டி. நான் அந்த இதில் வந்து வண்டியை பொறுத்தளவு கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு உண்மையிலே நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கேன். சரி ப்ரோ, நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுங்க, எதுவும் வந்து ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிருக்கா ப்ரோ உங்களுக்கு? எதுவும் வந்து கீழே லைட்டாக ஸ்லிப் ஆகிப்பாங்க ஆயிருக்கீங்களா? இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் இல்லை. நல்லது ப்ரோ, நல்லது ப்ரோ. ஆமாம், எல்லாமே நம்ம ஹேண்ட்லிங் தான் ப்ரோ. நம்ம எந்த வண்டி ஓட்டினாலும் சரி, அதோட பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, பவரை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும், நம்ம வாய்ப்பே இருக்காது, வாய்ப்பே இருக்காது. எதனாலும் ஹேண்ட்லிங் தான், ஹேண்ட்லிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எனக்கு ஹேண்ட்லிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு எந்த ஒரு சின்ன குறையுமே எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, அதே சொன்ன உங்களுக்கு அந்த பிரேக் ஒரு சில டைமிங்கில் வந்து ஏபிஎஸ் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக உங்களுக்கு ஒரு இதாக, அதுவும் வந்து வாங்கின புதுசில் தான் ப்ரோ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வாங்கின அப்புறம் வந்து ஓட்ட ஓட்ட வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிரேக்கிங் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆயிருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன நம்ம கியர் கட்டே பண்ணி ஸ்லோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வாங்கின புதுசில் தான் அப்படி ஃபீல் ஆச்சா, இல்லை வந்து இப்போ வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறது? வாங்கின புதுசில் எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, வாங்கின புதுசில் பிரேக்கிங் எனக்கு ரொம்ப பைட்டிங் நல்லா இருந்துச்சு. பட் உங்களுக்கு ஏபிஎஸ் வெர்ஷன் வந்துருச்சு அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகலை. பட் எப்படி சொல்கிறது, நான் நார்மலாக ஒரு டைம் திங்க் பண்ணும்போது ஏபிஎஸ் இருந்தால் ஈவன் பெட்டராக இருக்கும், அது ஃபீல்னு சொல்ல முடியாது. ஏபிஎஸ் இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி தானே உங்களுக்கு வந்து, ஏபிஎஸ்ங்கிறது வந்து ஒரு அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர், அவ்வளோதான். நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணார், வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த பைக்கில் வந்து இவர் வந்து என்னென்ன ஃபீல் பண்ணார் எல்லாத்தையும் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தார், ரொம்ப தேங்க்ஸ்ப்ரோ. இந்த நிஜா 300 ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உடனோட ஷேர் பண்ணுங்கள், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, சீ நெக்ஸ்ட் வீடியோ, பை.